இப்போ பார்த்தீங்கன்னா தனம் முல்லை அப்புறம் தனத்தோட அம்மா எல்லாம் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் மீனா வர்றாங்க. மீனா வந்ததும் என்னக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தனத்தோட அம்மா இருந்துட்டு என்ன எல்லோரும் நேரத்தில் எழுந்திரிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கோம், நீ இப்போ தான் வர்ற அப்படின்னு கேட்குறாங்க. பெரியம்மா நைட்டெல்லாம் பாப்பா தூங்கவே இல்லை, இப்போ அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இப்போ என்ன 7 மணி தானே ஆகுது, இருந்தால் இப்போ வந்துட்டு இப்போ குளிச்சுட்டு ரெடியாகி வந்துட்டேன்ல, இப்போ சொல்லுங்கள் வேலையெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதுக்கு தானம் சொல்கிறாங்க, ஏ அம்மா சும்மா தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மீனாவும் நானும் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு மீனாவும் சொல்லிடுறாங்க. அப்புறம் மீனா இருந்து கேட்குறாங்க, அக்கா அந்த பீரோவில் ஒரு உண்டியல் இருக்கே, அது என்ன உண்டியல் அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் நீ இது தெரியாமல் கேட்குறியா இல்லை தெரிஞ்சுக்கிட்டு கேட்குறியா அப்படின்னு தனம் கேட்குறாங்க. என்ன உண்டியலுக்கா பாப்பா பேர் எழுதியிருக்கே அந்த உண்டியலா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அதான் கேட்குறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது தனம் சொல்கிறாங்க, பாப்பா கையில் பிறந்ததுலேருந்து தினமும் வந்து நான் அதில் 200 ரூபா 200 ரூபா போட்டுக்கிட்டே தான் வரேன், ஒரு நாள் அதிகமாக கூட போடுவேன் ஆனால் குறைச்சி போடாமல் தினம் போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தினம் இப்படி 200 ரூபா 200 ரூபா போட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு மீனாட்ட கேட்குறாங்க. எவ்வளோ ஆகுது அப்படின்னு மீனா திருப்பி கேட்குறாங்க. நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே முள்ளு இருந்துட்டு சொல்கிறாங்க, 73000 ஆகுதுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு 15 வருஷம் அப்படி போட்டுகிட்டே வந்தோம்னா ஒரு 5 லட்சம் இதை நெருங்கிடுவோம், அவள் படிப்பு செலவுக்கோ கல்யாண செலவுக்கு ரொம்ப வந்து இது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இப்படிக்கா அப்படின்னா இந்த பழக்கம் எனக்கு முத இருந்தே இருக்குது, ஏன் கண்ணே ஜீவா க எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சுக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு முன்னாடி இது எங்கள் அம்மாட்டிருந்து பழகின பழக்கம், அம்மா அப்படி தான் கல்யாணத்துக்கு வந்து அப்படி சேர்த்து சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இது தனத்தோட அம்மா, ஏன்டி அதை நான் உனக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணணும், எப்படிப்பட்ட வீட்டில் கட்டி கொடுக்கணும்னு நினச்சிட்டு சேர்த்து வச்சு அதை தான் நீ எல்லாத்தையும் உடச்சிட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னமும் அதை நினச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு முள்ளை கேட்குறாங்க. அது ஆறாத ரணம் அப்படின்னு சொல்கிறாங்க தனத்தோட அம்மா. அதுக்கு தனம் சொல்கிறாங்க, பார்த்து ரொம்ப ரணத்தோட பக்கத்தை நிற்காத எரிஞ்சிட போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மீனாக இருந்துட்டு சொல்கிறாங்க, நானும் எங்கிட்டையும் கொடுத்தா நானும் தான் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். நீ அம்மா ஒரு நாள் கடைக்க செஞ்சுட்டு ஜாமான் வாங்கிட்டு வந்து சொல்லி அமுச்சுட்டேம்மா, சங்கு ஏற்கனவே இருக்குது, சங்கு வாங்கிட்டு வந்திருக்கா 2 சங்கு, ஃபீடிங் பாட்டில் இருக்குது, அதுக்கு 2 ஃபீடிங் பாட்டில், இப்படி காசு அப்படியே கறியாக்கி அவ்வளோ செலவு பண்ணுறா, கொஞ்சம் கூட மிச்சம் பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்புறம் உள்ளே இருந்துட்டு காலையிலேயே அமோகமாக ஆரம்பிச்சு விட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி சிரிச்சிட்டு செய்வாங்க, வேலையை பார்ப்போம் அப்படின்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்றாங்க. அப்புறம் பார்த்தா கண்ணனோட ஃப்ரெண்டு வந்து சதீஷ் வந்து வீட்டுக்கு வராரு. வாடா சதீஷ்னு கூப்பிட்டு பேசுகிறேன், என்ன ஓரளவுக்கு வீடெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க போல் அப்படின்னு கேட்குறாங்க. ஐஸ் இருந்துட்டு ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டோன்னே, பாத்திரம்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு, நீங்கள் கொடுத்த காசில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணனும் ஆமாடா நீ கொடுத்த காசு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ் சொல்கிறாங்க, அண்ணே கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு அதெல்லாம் திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சதீஷ் இருந்துட்டு இப்போ நான் அதெல்லாம் கேட்டேனா அப்படின்னு சொல்லி சதீஷ் சொல்கிறாரு. அப்புறம் சதீஷ் கேட்குறேன், என்ன இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் காலேஜுக்கு வரீங்களா என்னன்னு கேட்குறாரு. அப்புறம் ஐஸு சொல்கிறாங்க, அம்மாம்மா நீ காலேஜுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அண்ணன் சொல்கிற ஐஸு நீ காலேஜுக்கு போ, நீ தான் படிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க. அப்புறம் வந்து ஐஸு சொல்கிறாங்க, இல்லைண்ணே படிக்கணுன்றக்காக தான் உங்கள் மளிகை ஜாமான் எல்லாம் கொடுக்குறாங்க, இது படிப்பு நிப்பாட்டிட்டா மாமாலாம் தெரிஞ்சால் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு ஐஸு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து கண்ணே சொல்கிறாங்க, இல்லைடா என்னால் என்ன பண்ணுறேன்னு ஒன்றும் முடிவு எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. சதீஷ் வந்து நீங்கள் ரெண்டு பேருமே காலேஜை படிப்பை வந்து நிப்பாட்டுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, நீங்கள் பார்ட் டைம் ஜாப்பாகனா ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் செஞ்சுட்டு இப்போ வெளியே வந்துடுறாங்க. சதீஷும் கண்ணனும் வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. வந்துட்டு அப்புறம் சதீஷ் சொல்கிறது, ஏ நான் சொல்லுவேன் அப்படின்னு கேக் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கண்ணன்ட்ட இல்லை உங்கள் அண்ணன் உன்னை வீட்டை விட்டு துரத்திருந்தாலும் உங்கள் மனசை விட்டு இன்னும் துரத்தலை, உங்கள் ஜீவானே இன்னும் எனக்கு ஃபோன் போட்டு கண்ணன் எங்கே இருக்கியா எப்படி இருக்கியா என்னென்னு ஒவ்வொரு டைம் விசாரிச்சுக்கிட்டே தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.